குட் மார்னிங் ராம். மார்னிங் சாந்தினி. சோ யூஷுவலா வந்து கோட் அந்த மாதிரி எல்லாம் சொல்வேல, ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமா லிங்க் சொல்ல போறேன். என்ன ரிவர்ஸ்லயே லிங்க் சொல்ல போறீங்களா? பா இவ்வளவு முக்கிய நீங்க கொண்டு கொடுப்பீங்க எதிர்பார்க்கல. ப்ரொடியூசர் சொன்னதுக்குள்ள சொல்லாதீங்க. ஐயோ இவ்வளவு வேலை பேர் வேலை பேர். சரி ஓகே. சோ என்ன சொல்ல போறேன் அப்படி பாத்தீங்கன்னா, எலி உங்களுக்கு பிடிக்குமா ராம்? எலி வந்து மிக்கி மவுஸா இருந்தா பிடிக்கும். மத்தபடி பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி யாரோ ஒரு பார்க்கும் இல்லையா? எனக்கும் அதே ஃபீலிங் தான். பட் வந்து நமக்கு எப்படி கிச்சு கிச்சு முட்டு நம்ம சிரிக்கிறோம் டிக்கிள் பண்ணா, அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த சென்ஸ் இருக்கும். சொல்லிருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வியூஸ்ல வெயிட் பண்ணிருக்காங்க, வெல்கம் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? கண்டிப்பா. நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்திரி, நீங்க சொன்னீங்க இல்லையா, ராட்ஸ் எலி கூட வந்து சிரிக்கும், அதுக்கு வந்து டிக்லிங் சென்சேஷன்லாம் இருக்கு அப்படினு சொல்றீங்க. நம்ம ஹியூமன் பீயிங் சிரிக்கிறதால அல்டிமேட் பெனிஃபிட் என்ன அப்படினு உங்களுக்கு தெரியுமா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், எனக்கு அது மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு வரதா தெரியும்? அது ரொம்ப உண்மை தான். நம்ம சிரிச்சோம்னா நம்ம கவலை எல்லாம் மறந்து நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது ஒண்ணுதான். பட் அல்டிமேட் பெனிஃபிட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, மெமரி பவர் இருக்கு இல்லையா, நம்மளோட மெமரி பவர் வந்து 43% வந்து நம்ம சிரிக்க சிரிக்க அதிகமாகும். ஓகே, அப்ப நமக்குலாம் ஜாஸ்தியா இல்ல இருந்திருக்கணும், ஏன் கம்மியா இருக்கு தெரியல. நம்ம வந்து நம்ம சிரிக்க மாட்டோம், ஊரே நம்மள பத்தி சிரிக்குது இல்லையா? அப்படி எல்லாம் வெளிப்படையா சொல்ல கூடாது ராம். சோ பேசிக்கா அதான், சோ 43% வந்து மெமரிஸ் வந்து ஜாஸ்தியா, மெமரி பவர் வந்து ஜாஸ்தியா ஆகும். சோ சிரிக்க சிரிச்சிட்டே இருந்தோம்னு வெச்சுக்கோங்க, லைஃப்ல வந்து நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, லூஸ் ஆகாம சிரிச்சிட்டே இருக்கணும். ஓகே, சென்சிபிளா சிரிக்கணும். சென்சிபிளா சிரிக்கணும். சரி, நல்ல விஷயம் தான் சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து இன்னிக்கான நல்ல நேரம் ராகாலம் குளிகை யமகண்டம் போன்றவே பார்த்தலாமா? பார்த்தலாம். இது சூரிய உதயம். இன்று 24/11/2015 செவ்வாய்க்கிழமை, மன்மத வருடம், கார்த்திகை மாதம், 8ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:11 ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. திதி சதுர்தசி. நட்சத்திரம் பரணி. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு. ராம், ஆக்சுவலி உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்குமே வந்து யூனிக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படியே வரிசைப்படுத்துங்கள் பார்ப்போம். யூனிக்கான தாட்ஸ் இருக்கும், யூனிக்கான டேஸ்ட், அதாவது ரசனை யூனிக்காக இருக்கும் ஒருத்தருக்கும். மற்றபடி தெரியல எனக்கு. யூனிக்கான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருக்குமே மோஸ்ட்லி யூனிக்காக தான் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூனிக்கான டங் பிரிண்ட்ஸ், அதாவது நம்ம டங்லையும் பார்த்தீங்கன்னா வந்து கோட்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி அதுக்காக ஸ்டாம்பில் போய் வச்சு வச்சு பார்க்கக்கூடாது, சரியா? ஓகேயா? ஸோ வந்து டங் பிரிண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஐஸில் ஆக்சுவலி பிளட் வெசல் கிடையாது, பட் நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி இருக்கும் ரெட் கலரில், அது ஆக்சுவலி நர்வ்ஸ். அந்த நர்வ்ஸ் கூட யூனிக்காக இருக்குமா? ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன ஃபேக்டே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அந்ததுலேருந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம், ஸ்ரீ வித்யாபீட பூஷணம், ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக புத்தம் புது காலையில் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அம்பிகையினுடைய பேரருள் கருணையினாலே மோன நிலை எய்த என்கின்ற தலைப்பிலான 55வது பாடல், மிக அருமையான பாடல். பராசக்தியினுடைய கருணை மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது. அந்நாள் அகமகள் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்விதன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே. மோன நிலை எய்துவதுதான் ஞானத்தினுடைய மிகப்பெரிய உச்சம். மோனம் என்பது ஞான வரம்பு என்பாள் அவ்வை.
மௌனம் என்பதைத்தான் நாம் மௌனம் என்று சொல்லுகிறோம். இந்த மௌனம் இருக்கிறதே உலகத்திலே மிகப்பெரிய விஷயம். எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு பல செய்திகளை சொல்லி தருவார் நம்முடைய ஞானானந்தகிரி மகாஸ்வாமிகள். திருக்கோவிலூரிலே நீண்ட நாள் அருளாட்சி புரிந்து எத்தனையோ சித்தர்களையும் ஞானிகளையும் யோகிகளையும் தன்பால் ஈர்த்த மிகப்பெரிய ஞானி ஞானானந்தகிரி சுவாமிகள். குள்ளச்சாமி புகழ் என்று அவர் மேலே பாடல் எழுதியிருக்கிறார் பாரதி என்று சொல்பவர்களும் உண்டு. எத்தனையோ ஞானிகள் சொல்ல கேட்கிறோம், இந்த பூ உலகத்திலே 680 வருடங்கள், 800 வருடங்கள் என்று பலவிதமாக சொல்லுகிறார்கள். அத்தனை ஆண்டுகள் அவர் உடம்போடு வாழ்ந்ததாக சொல்லுவார்கள். அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஞானி ஞானானந்தகிரி சுவாமிகள். அவர்கள் சொல்லுவார், எப்படி பேச வேண்டும்? அன்பாக பேசுக, அழகாக பேசுக, அடக்கமாக பேசுக, இனிமையாக பேசுக, இன்பமாக பேசுக, உயர்வாக பேசுக, உண்மையை பேசுக என்று சொல்லிக்கொண்டே அடுக்கிக்கொண்டே வருவார். அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது சொல்லுவார், இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லுகிற நானே, பேசாதிருந்தும் பழகுக என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார். பேசாதிருந்து பழகுதல் என்பது இந்த உலகத்திலே மிக உயர்ந்த விஷயம். காஷ்ட மௌனம் என்று சொல்வார்கள். மௌனம் என்பது வேறு, காஷ்ட மௌனம் என்பது வேறு. மௌனமாக இருக்கிறேன் பெயர் வழி என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர் என்ன செய்வார்கள், உடல் மூலமாக செய்கைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தண்ணீர் வேண்டும் என்று கேட்பார்கள், சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள், ஓட வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி அவருடைய எண்ணங்களை செய்கைகளின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதற்கு பேசிவிடலாம். காஷ்ட மௌனம் என்று சொன்னால் செய்கைகள் மூலமாக கூட தங்களுடைய கருத்தை வெளியிடுவதில்லை. அப்பொழுது எந்த தேவையுமே தனக்கு வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய உச்ச நிலை அது. காஞ்சி மகாஸ்வாமிகள் பல காலங்கள் காஷ்ட மௌனத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தை கூட, ஒரு வார்த்தை என்று சொல்கிறோம், ஒரு சைகை கூட அவர்கள் யாரிடத்திலும் செய்து காண்பிக்காமல் நீண்ட நாட்கள் அவர்கள் மௌனத்தில் இருந்திருக்கிறார்கள். பேசாமலே இருத்தல், 45 நாட்கள், 1 மாதம், 2 மாதம், அப்படி பல முறை அவர்கள் மௌனமாக இருந்திருக்கிறார்கள். அத்தகைய நாட்களிலே அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வராதா என்று ஏங்கி தவித்தவர்கள் ஏராளம். அத்தனைக்கத்தனை அவர்கள் தெய்வத்தின் குரல் என்று மிகப்பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். மிகப்பெரிய அருளாளரான ராகணபதி அதனை 7 வால்யூம் தொகுத்து அழகாக தந்திருக்கிறார்கள். ஆனால் அதனையும் தாண்டி இன்றைக்கு அவர் வாழ்ந்த 100 வருடங்களுக்கு பிறகு எல்லோரும் திரும்ப திரும்ப மகா பெரியவர் சொன்னார் 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 என்று பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை புத்தகங்கள் வரப்போகிறது என்று தெரியவில்லை. அத்தனை அத்தனை அருள் வீச்சு நம்முடைய பாரதம் எங்கும் தோய்ந்திருக்கிறது. அவர் நீண்ட நாள் நிறைய செய்திகளை நமக்கு தந்தார், நிறைய நாட்கள் பேசாமலும் இருந்தார். அதற்கு காஷ்ட மௌனம் என்று பெயர். பகவான் ரமண மகர்ஷி பேசவே மாட்டார். அவரை தேடி திருவண்ணாமலைக்கு வந்தார் பால் பிரிண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர். அந்த பால் பிரிண்டனை அனுப்பியவரே காஞ்சி மகாஸ்வாமிகள் தான். விழுப்புரத்திலே சென்று காஞ்சி மகாஸ்வாமிகளை ஒரு நாள் சந்திக்கின்றார் பால் பிரிண்டன். நான் இந்து சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நான் இந்து சமயத்தினுடைய அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், எத்தனை நாட்கள் இங்கே இருக்கப் போகிறீர்கள் என்று கேட்கிறார் காஞ்சி மகாஸ்வாமிகள். அதற்கு அவர் சொல்லுகிறார், நாளைக்கே நான் என்னுடைய தேசத்திற்கு செல்ல போகிறேன், நீங்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று. காஞ்சி மகாஸ்வாமிகள் சொன்னார்கள், நான் ஒரு மடாதிபதியாக இருப்பதனாலே நிறைய கடமைகள் இருக்கிறது. நம்முடைய பாரத தேசத்திலே குறிப்பாக தென் தமிழகத்திலே 2 மகர்ஷிகள் இருக்கிறார்கள். நாமாவது நொடிக்கு 100 முறை ரமணர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் மகா பெரியவர்கள் ரமணர் என்ற வார்த்தை சொல்லவே இல்லை, மகரிஷி என்று சொல்லுகிறார்கள். தமிழகத்திலே 2 மகர்ஷிகள் இருக்கிறார்கள். ஒருவர் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகர்ஷி, இன்னொருவர் கானகத்திற்குள்ளே இருக்கிறார், அடர்ந்த காட்டிற்குள்ளே. அவர் யார் என்றே நமக்கு அவரை பற்றி ஒரு தகவல் கூட நம்முடைய காஞ்சி மகாஸ்வாமிகள் சொல்லவில்லை. அவர் யார் என்று நம்மால் தெரிந்து கொள்ளவே இயலவில்லை. இந்த மகர்ஷி இடத்திலே நீ போ, உன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை ஒத்தி போடு, உன்னுடைய தாய் தேசத்திற்கு கொஞ்ச நாள் கழித்து திரும்பி போ, நீ போய் பகவான் ரமண மகர்ஷியை சந்தி, அவர் உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்வார். இவர் தன்னுடைய கேள்விகளையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்கிறார். அங்கே சென்று இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை பெறலாம் என்று இவர் ஒரு பத்திரிகை ஆசிரியராக பேட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தயாராக போகிறார். அங்கே போனால் பகவான் ரமணர் அமைதியாக ஆழ்ந்த அமைதியோடு உட்கார்ந்திருக்கிறார். எப்பொழுதும் அவர் அமைதியாக உட்கார்ந்திருப்பார், ஒன்றும் பேச மாட்டார்.
மிக்க அமைதியோடு பகவான் ரமணர் உட்கார்ந்திருக்கிறார். சுற்றிலும் அவரை பார்த்து கொண்டே அமர்ந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் பக்தர்கள். அந்த கூட்டத்தோடு கூட்டமாக பால் பிரண்டனும் போய் உட்கார்ந்து கொள்கிறான். நேருக்கு நேராக பகவான் ரமணருடைய திரு கண்களை நோக்குகின்றான். அவர் கண்களிலே இருந்து பொறுக்கக்கூடிய அந்த ஞானம், அந்த ஒளி, அவர் வாய் திறந்து எதுவும் சொல்லவே இல்லை, அத்தனை கேள்விகளுக்குமான விடைகளும் பால் பிரண்டன் மனதிலே முழுமையாக வந்து சேர்ந்தது. பேச்சே கிடையாது, ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் அமைதியாக கண்களை பார்த்தவாறே அத்தனை விஷயங்களையும் பரிமாறிக்கொண்டார்கள். நிறைவாக பால் பிரண்டன் எழுந்து விழுந்து வணங்கி, எனக்கு அத்தனை ஞானமும் தாங்கள் அருளி இருக்கிறீர்கள் என்று சொன்னான். உடனே பகவான் ரமண மகரிஷி தன்னுடைய அருகிலே இருந்து அணுக்கத் தொண்டரை அழைத்து இவரை திருவண்ணாமலை கோயிலுக்கு போக சொல் என்று சொன்னார். அவரும் பகவானுடைய அருள் வாக்கை ஏற்றுக்கொண்டு நேராக அண்ணாமலையாருடைய சன்னிதானத்திற்கு செல்கிறார். இப்பொழுது போல அப்பொழுதெல்லாம் கூட்டம் கிடையாது. அதுவும் பகவான் காலத்திலேயெல்லாம் கோயிலுக்குள்ளே செல்பவர்களே ரொம்ப குறைவு. அத்தனை பெரிய கோயிலுக்குள்ளாகவும் ரொம்ப குறைவான மக்கள் இருப்பார்கள். ரமணாசிரமத்திற்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல் செல்லவே முடியாது. ஏனென்றால் வெளிச்சம் இல்லாத சூழ்நிலை, அத்தனை மின் விளக்குகள் இல்லாத சூழ்நிலை, அப்படியெல்லாம் இருந்த காலம் அது. ஆகையினாலே பால் பிரண்டன் ஆலயத்திற்குள்ளே நுழைகிறான். அங்கே போனால் சிவபெருமானும் பால் பிரண்டனும் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அந்த சன்னிதானத்துக்குள்ளே சென்றவன் ஒரு கணம் திகைத்து நிற்கின்றான். என்ன காரணம்? சிவலிங்கத்தின் மேலே பகவான் ரமண மகரிஷி அமர்ந்திருக்கிறார். நாமாக இருந்தால் இது அவருடைய எத்தனையோ அதிசயங்களிலே ஒன்று என்று சிந்தித்திருப்போம். ஆனால் பால் பிரண்டன் ஒரு வெள்ளைக்காரன், அவனுக்கு இது போன்ற அதிசயங்களை எல்லாம் பார்த்தது மிகுந்த அரிதான ஒரு விஷயம். ஆகையினாலே தன்னுடைய கைகளை கிள்ளி பார்த்து கொள்ளுகிறான். இஸ் இட் ட்ரூ, இஸ் இட் ட்ரூ என்று கேட்கிறானாம். தனக்குத்தானே கேட்டுக்கொள்கிறான். ஆலயத்தை ஒரு முறை சன்னிதானத்தை வலம் வருகிறான், கர்ப்பகிரகத்தை வலம் வருகிறான், திரும்பவும் பார்க்கிறான். சிவனும் அருணையும் ஒன்றெனும் உண்மையில் தவத்திரு ரமணனும் இணைந்தானம்மா என்று சொல்லுவார் இசைஞான இளையராஜா. சிவனும் ரமணனும் ஒன்றெனும் உண்மையை பால் பிரண்டன் நேரடியாக தெரிந்து கொண்டான். இத்தனை விஷயமும் அவனுக்கு எப்படி கிடைத்தது? அந்த மௌனமான வார்த்தைகளுக்குள்ளே அவன் எடுத்துக்கொண்டான். மௌனம் என்பது இருக்கிறதே, அது அத்தனை சுலபமான விஷயமில்லை. பேசாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய வைராக்கியம் வேண்டும். விளையாட்டாக சொல்லுவார்கள், 3 சாமியார்கள் மௌன விரதம் இருந்தார்கள். சாப்பிடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஒரு அன்பர் உணவு கொண்டு வந்தார். யாராருக்கு எதெது வேண்டும் என்று அவர் கேட்கிறார். 3 பேரும் மௌனம். அதிலே முதலாவது அவன் வாயை திறந்து விட்டான். அவன் சொன்னான், ஏண்டா நாங்கள் தான் மௌனமாக இருக்கிறோம், மௌன விரதம் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடாதா என்று சொன்னான். அவன் சொல்லி முடித்தவுடனே அடுத்தவன் கேட்டான், நீ பேசிவிட்டா இவனுடைய மௌன விரதம் கலைந்து விட்டது என்று சொன்னான். 3வதாக இருக்கிறவன் சொன்னான், நீங்கள் 2 பேரும் பேசிவிட்டீர்கள், பேசிவிட்டா என்று நீ சொல்லிவிட்டாயே, அப்புறம் எப்படி மௌன விரதம் என்று இவன் கேட்டு 3 பேரும் மௌன விரதத்தை உடைத்தார்கள் என்று சொல்வார்கள். மௌனமாக இருப்பது அத்தனை சுலபமான விஷயம் இல்லை. மௌனமாக இருப்பதற்கு மிகப்பெரிய வைராக்கியம் வேண்டும். எத்தகைய சிக்கல் வந்தாலும் பேசக்கூடாது, அமைதியாக இந்த நேரத்திலே இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய வைராக்கியத்தை கை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்குமானால் மௌனத்திலே என்ன நடக்கும் என்று கேட்டால், எண்ணங்கள் எல்லாம் எப்படி செல்லுகின்றன என்கின்ற பாதையை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பேறு கிடைக்கும். பிறகு வாக்கினாலே நாம் கட்டுப்பாடு இருந்தால், அந்த வாக்கு கட்டுப்பாடு எண்ணங்களை கட்டுப்படுத்தும், எண்ணங்கள் கட்டுப்பாடு செயல்களை கட்டுப்படுத்தும், செயல்கள் கர்ம வினைகளை கட்டுப்படுத்தும் என்பதனாலே மௌன விரதம் என்பது ஞானத்தினுடைய திறவுகோலாக இருக்கிறது. அத்தகைய மௌன நிலையை தருவதற்கான அருமையான பாடல், மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது. அந்நாள் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்விதன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே என்ற அருமையான பாடலினுடைய விளக்கத்தை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் பிடிக்குமா? அவ்வளவா பிடிக்காது, நமக்கு வராத விஷயத்தெல்லாம் எதுக்கு நம்ம பிடிச்சிக்கணும்? நீங்களே பார்க்க ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு. சொல்லுங்க, டெய்லி காலைல 2 கோட் போறது உண்மைதான், அதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்ல கூடாது ராம், தப்பு. ஓகே ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், பட் பெயிண்டிங் அப்படினு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான விஷயம், எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் அப்படினு சொல்வாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா மாடர்ன் ஆர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம க்ளோஸ் டு ஹார்ட்டா நம்ம இமோஷனலா வந்து கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம், நம்ம ஒரு மைண்ட் செட்ல பாக்குறது பொறுத்து அது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபர் ஆகும். அது வந்து ஒரு ஒரு பேசிக்கா ஒரு தீம்லாம் இருக்காது மாடர்ன் ஆர்ட்க்கு. ஒரு ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் மாறும் இல்லையா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்
பெர்ஸ்பெக்டிவ் ஏற்ற மாதிரி பார்க்கறதுக்கு வந்து விஷுவலாக வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நமக்கே புதுசாக தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து மாடர்ன் ஆர்ட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பெயிண்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்ட வின்சென்ட் அப்படின்ற ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துலாம். இது கனவு மெய்ப்பட வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக மனிதர்களுக்கு தன்னால் ஆன ஏதாவது ஒரு விதத்திலையாவது ஹெல்ப் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் கனவு கண்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரியான கனவுகளை கண்டுக்கிட்டு தான் இருப்போம். ஆனாலும் ஒரு உலக வரலாற்றில் முக்கியமாக இன்னி வரைக்கும் கூட பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான நபர் கண்ட கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னால் இயன்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற கனவு கண்டு அந்த கனவை மெய்யாக்கின ஒருத்தரை பற்றியும், இப்போது அவர் வந்து அந்த காலத்தை சேர்ந்தவர். இன்னொருத்தங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கனவு தான் வந்தது. மற்றவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்யணும் அப்படின்ற அந்த கனவை அவங்க எப்படி நனவாக்கிக்கிட்டாங்க, அந்த கனவுகளை அவங்க எப்படி மெய்யாக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நாம் பேசக்கூடியது வின்சென்ட் வான் கா அப்படிங்கிற ஓவியரை பற்றி. இன்னி வரைக்கும் கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் வின்சென்ட் வான் காவின் ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப சிலாகித்து பேசப்படுது. சின்ன வயசில் நெதர்லாண்டில் பிறந்த வின்சென்ட் வான் கா, நாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி புரியணும் அப்படின்னா ஏழைகளோட தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரணும் அப்படிங்கிற ஒரு கனவை வச்சுக்கிட்டு இருந்தார். அதனாலேயே தனக்கு கிடைத்த வேலையையும் சரி தன்னுடைய குடும்பத்தார்களையும் சரி நெதர்லாண்ட்லேயே விட்டுட்டு பெல்ஜியம்க்கே ஒரு வழியாக வந்துவிட்டார் வின்சென்ட். வின்சென்ட் பெல்ஜியம் வந்தப்புறம் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் தன்னுடைய வசிப்பிடமாக அவர் மாற்றிக்கிட்டார். எப்பொழுதுமே தன்னால் ஆன உதவிகளை ஏழை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரே கனவோடு தான் நெதர்லாண்ட்லேருந்து பெல்ஜியம்க்கு வந்தார் வின்சென்ட். கையில் கொஞ்சம் கூட காசே இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அவர் சில சேரிட்டிஸில் போய் ஒர்க் பண்ணும் பொழுது அவருக்கு சில பிரெட் ஸ்லைசஸை தான் அங்கே அவருக்கு ப்ரைஸாக கொடுத்தாங்களாம். தனக்கு கிடைத்த அந்த ரொட்டி துண்டுகளை கூட தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு பல நாட்கள் பட்டினியோடவே இருப்பாராம் வின்சென்ட். வின்சென்ட்டை பார்க்க வந்த நண்பர்கள்லாம் வின்சென்ட்டை ரொம்ப கேலி பண்ணி சிரித்து பேசுவாங்க. உனக்கே ஒரு வேளைக்கு சாப்பிடக்கூட ரொட்டி துண்டுகள் இல்லை அப்படிங்கும் பொழுது கிடைச்ச அந்த 4-5 ரொட்டி துண்டுகளை பெருசாக தானம் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டியே, அப்போ எப்படி நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்னு வின்சென்ட்டை பார்க்க வந்த நண்பர்கள்லாம் அவர்கிட்ட கேட்ட பொழுது வின்சென்ட் சொன்னாரா, உண்மையான மகிழ்ச்சியின் ரகசியம் என்பது என்ன தெரியுமா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை நாம் செய்யும் பொழுது நாம் எப்பொழுதுமே நிச்சயமாக சந்தோஷமான மனநிலையில் தான் இருப்போம். சின்ன வயசுல இருந்தே மற்றவர்களுக்கு உதவணும், குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரே கனவோடு தான் நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை இத்தனை வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷங்கள் கழித்து இப்போதான் என்னுடைய கனவு நனவாவதற்கான சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொட்டி துண்டுகள்னால் என்னுடைய வயிறு நிரம்புதோ இல்லையோ, ஆனால் எனக்கு கிடைச்ச அந்த சிறு உணவை கூட நான் ஏழை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது என்னுடைய மனசு என்பது ரொம்பவே நிரம்ப இருக்குது. அதனாலேயே எப்பையும் விட இப்போ நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான மனநிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்வாராம் வின்சென்ட். சில நாட்கள் அவருக்கு ரொட்டி துண்டுகள் கிடைத்தது, சில நாட்கள் சில பழங்கள் அல்லது ஒரு 1-2 பால் கேன்ஸ் கிடைச்சிது. நிறைய நாட்கள் அவருக்கே எந்த விதமான பொருட்களுமே கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நாம் எப்படியாவது அவங்களையும் ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலையில் வச்சுக்கணும் அப்படின்னா நாம் அதற்கு வேறு ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மையாவது தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணார் வின்சென்ட். சின்ன வயசுலேருந்தே ஓவியத்தின் மீது தனி ஒரு ஈர்ப்பு இருந்தது வின்சென்ட்டுக்கு. ஸோ என்ன பண்ணார், அவரை சுற்றி இருந்த காட்சிகளையெல்லாம் சரி ஓவியமாக நாம் தீட்ட ஆரம்பிப்போம்,
நம்முடைய அந்த கலை ஓவியத்தை பார்க்குற மக்கள் என்ன பண்ணுவாங்க, சிறிது நேரமாவது அவங்களோட கவலையெல்லாம் தொலைச்சிட்டு அந்த கலையில் மூழ்கி போவாங்க அப்படின்னு ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது அவருக்குள்ளே என்ன ஒரு சந்தேகம் எட்டி பார்த்து தான், இதுவரைக்கும் இந்த ஓவியத்தில் சரியான ஒரு பயிற்சியை நாம் எடுத்துக்கவே இல்லை. இந்த லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் அப்படின்ற அந்த ஒரு விதமான பெயிண்டிங்க்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் ஒரு புகழ்பெற்ற ஓவியர் இருந்தார். சரி, நாம் என்ன பண்ணுவோம், பெல்ஜியம்லேருந்து ஃப்ரான்ஸ்க்கு நேராக போய் அந்த ஓவியர்கிட்ட சில நாட்கள் இந்த லேண்ட்ஸ்கேப் ஓவியம் சம்பந்தமான ட்ரைனிங்களை எடுத்துப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி வின்சென்ட் என்ன பண்ணார், அவர்கிட்ட காலனா கூட காசு இல்லாத அந்த சமயத்தில் அந்த பெல்ஜியம்லேருந்து ஃப்ரான்ஸ் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் பல வாரங்கள் பல மாதங்கள் தொடர்ந்து நடந்தே போய் அந்த ஓவியரோட வீட்டு வாசலை போய் நின்றுட்டார். வீட்டு வாசலில் நின்ற வின்சென்ட்டுக்கு ஒரு நிமிஷம் ஒரு தயக்கம் தோணித்தான். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவியம் என்கிற கலை முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனின் கற்பனையால் வரக்கூடிய ஒரு கலை. அப்படி இருக்கும் பொழுது அந்த கலையை இந்த புகழ்பெற்ற ஓவியர்கிட்ட நான் கற்றுக்கணும்னு நினச்சி வந்தேன்னா அந்த ஓவியர் என்ன சொல்லுவார், இது முழுக்க முழுக்க உன்னுடைய கற்பனையிலிருந்து வரவேண்டிய ஒரு விஷயம், இதுக்கான பயிற்சியெல்லாம் எடுத்துக்க நீ என்கிட்ட வராதன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்து திரும்பி வந்து அண்ணிலிருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சார், பெல்ஜியமில் தான் கண்ணால் பார்த்த மலை சிகரங்கள் மேகங்கள் நதிகள்னு வரைய ஆரம்பித்தார். ஸோ அவர் நினச்சது நடக்க தான் ஆரம்பிச்சது. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைக்கலாஜிக்கலாக ஆர்ட் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா, டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க கூட ஒரு சில ஓவியங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் என்பதை பாசிட்டிவான மைண்ட் செட்டாக மாற்றிவிடக்கூடிய தன்மைகள் சில ஓவியங்களுக்கு சில குறிப்பிட்ட வண்ணங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த ஆர்ட் தெரப்பி அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியறதுக்கு முன்னாலேயே இருந்த காலத்தில் அந்த வின்சென்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஒரே கலை என்பது ஓவிய கலை தான், நம்மால் பொருளோ அல்லது உணவு பொருட்களோ கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு நம்மால் உதவ முடியல அப்படின்னா கூட இந்த ஓவிய கலை என்னும் ஒரு விஷயத்தினால நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும்னு நம்பினார். அதே மாதிரி தான் ஓவியங்களை வரைஞ்சார். அவர் இறந்து பல வருடங்கள் பல நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் கூட இன்னி வரைக்கும் கூட பல இன்டர்நேஷ்னல் மியூசியமில் அவரோட ஓவியம் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குற நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இன்னும் ஒரு அதே மாதிரி அதே லைனில் தன்னால் முடிஞ்ச அளவு ஏழை எளியவர்களுக்கு உதவி புரியணும்னு நினச்சவங்களை பற்றி கனவு அவங்க கண்ட கனவை பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க பேர் வெரானிகா ஸ்காட். 2012 தான் மிஷிகன் யூனிவர்சிட்டியில் கிரியேட்டிவ் ஸ்டடீஸை படித்தவங்க. அவங்க படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விதமான நியூ அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, மற்றவர்களின் தேவைக்கேற்ப ஒரு புது விதமான டிசைனை நீங்கள் டிசைன் செய்யணும் அப்படின்றது தான் அவங்க காலேஜில் அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். உடனே வெரானிகா என்ன பண்ணாங்க, ஹோம்லெஸ் பீப்புள் நிறைய இருப்பாங்க யூஎஸில். ஸோ அங்கே அந்த யூஎஸில் இருந்த வீடுகளை தொலைத்து அந்த ஹோம்லெஸ்ஸாக இருந்த பீப்புள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அந்த இடத்துல அவங்களோட சேர்ந்து ஒரு 5-6 மாதம் அவங்களோடவே சேர்ந்து வாழ்ந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சாங்க. யூஎஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் கடும் குளிரால் தான் மக்கள் அவதிப்படுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த மக்களின் அந்த குளிருக்கு இதமாக இருக்கக்கூடிய ஒரு கோட் நம்ம செய்வோம் அப்படின்னு அதை அவங்க டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. கோட் மாத்திரம் நம்ம டிசைன் பண்ணால் பத்தாது, அந்த கோட்டே அவங்களுக்கு பெட்டாக மாறுற மாதிரியும் அந்த 2-in-1 பர்பஸ் சால்வ் ஆகிற மாதிரி அதையே டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதையே கோட்டாவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதை அப்படி விரித்து அதையே ஒரு பெட்டாகவும் வச்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணாங்க. அந்த டிசைனுக்கு ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் அவார்டுகள் கிடைச்சிது. ஒரு 25 வீடே இல்லாத நபர்கள்கிட்ட அந்த கோட்டை கொண்டு போய் அவங்க கொடுத்த பொழுது அந்த நபர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதில் ஒருத்தரே ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு இந்த கோட்டை கொடுக்கறதுனால சிறிது நேரம் வேணால் குளிரிலிருந்து நாங்கள் தப்பிச்சுக்கலாமே தவிர எங்கள் வாழ்க்கை முழுவதுமே என்றைக்குமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டாங்களாம். அதனாலேயே வெரானிகா என்ன பண்ணாங்க, த எம்பவர்மெண்ட் பிளான் அப்படின்ற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட வின்சென்ட்டின் கனவும் வெரானிகாவின் கனவும் ஒன்றாகத்தான் இருந்தது. அது என்ன அப்படின்னா,
ஏழை எளிய மக்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே கனவு தான். வின்சென்ட் தனது ஓவியங்களின் மூலமாக அந்த கனவை மெய்யாக்கிக்கிட்டாரு. வெரோனிகா அந்த கோட்டை தயாரித்தது மட்டும் அல்லாமல் இன்னி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வழியாக வீடுகளை இழந்து கணவனை இழந்து ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அவங்களோட அந்த ஆர்கனைசேஷன் வழியாக இன்னி வரைக்கும் கூட அந்த கோட்டுகளை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உலக அளவில் ஒரு வருஷத்துக்கு பல லட்சங்கள் கோட்களை அந்த நிறுவனம் தயாரிக்குது. ஸோ நம்மளுடைய கனவு என்பது மற்றவர்களுக்கு நாம் நம்மால் முடிஞ்ச அளவு உதவிகளை புரியணும் அப்படின்னு மாறியாச்சுன்னா நிச்சயமாக அந்த கனவு நிறைவேறுவதற்கான வாசல்களை கடவுள் நிச்சயம் திறப்பார் அப்படிங்கிறத தான் இந்த ரெண்டு பேரோட கதையும் நமக்கு சொல்லுது. நாமும் கனவு காண்போம், மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கனவை இன்றிலிருந்து காண ஆரம்பிப்போம். நம் கனவுகள் எல்லாம் நிச்சயம் மெய்யாகத்தான் போகிறது. அடுத்த நிகழ்ச்சியில் மேலும் ஒரு இன்ஸ்பைரிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ராம், கிராம்பு இருக்குல்ல தெரியுமா? ஆமா, அதுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்க பாப்போம். என்ன பெனிஃபிட்னா பிரியாணில யூஸ் பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ்லயே வந்து அதை சேர்த்துப்பாங்க. அப்புறம் பல்லு வலிக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பல்லு வலியா இருந்தா ஒரு கிராம்பு எடுத்துக்கிட்டு சொல்றோம். ஒரு ஹெல்த் டிப் சொல்லிருக்கீங்க, உடனே சரியாயிடும் அப்படினு சொல்வாங்க. ஆக்சுவலி வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்ளியோட கிராம்பு சேர்த்து இது பண்ணுவாங்களாம். ஏனா வந்து பேட் த்ரோட், காஃப், கோல்ட் இதெல்லாம் இருந்தது அப்படினா வந்து சரியா போகும் அப்படினு சொல்வாங்க. எல்லாத்த கூட சின்ன வயசுல வந்து சும்மா கிராம்பு மென்னு சாப்பிடு அப்படினுவாரு. ஏய், கிராம்பு எல்லாம் மென்னு சாப்பிட முடியாது, ரொம்ப மோசமா இருக்கும் அப்படினு. ஆனா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சரியா போயிடும். பேக் த்ரோட் இருந்ததுன்னா கரகரன் இருக்க சொல்லுவாங்களே, அந்த த்ரோட் வந்து சரி பண்ணிடும். அது இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின்ல செஞ்சுமா இரிட்டேஷன் ஆகிரும், பிளமிஷஸ் மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ அப்போ இந்த கிராம்பு வந்து அரைச்சு அந்த இடத்துல தடவணும் அப்படின்னா அந்த இரிட்டேஷன் போயிருமா. ஓகே, ஸோ உங்க கிளியர் ஸ்கின்னுக்கும் வந்து கிராம்பு தான் யூஸ் பண்றது, அது மேக்கப் தான் காரணம். ஓகே, உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா கிராம்பு அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி சொன்னீங்க, அதே மாதிரி மூலிகைகள் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பாத்துலாமா? கண்டிப்பா, இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து முட்டி வலிக்கான மூலிகை மருத்துவம். படியில் நடக்கணும் அப்படின்னும் பொழுது தவறி விழுந்தால் முட்டி வீங்கிருது, இருசக்கர வாகனத்தை வந்து உதைக்கும்போது அது லேசாக கம்பி பட்டதும் முட்டி வீங்கிருது, லேசாக வந்து நாற்காலியில் பட்டதும் வீங்கிருது. ஏன்னா பலம் இழந்து போயிருக்குது காலில் வந்து, அதனால் லேசாக பட்டாலே அந்த இடம் வீங்கிருது, உள்ளே காத்தேறின மாதிரி இருக்கிறது, அது என்னென்னமோ பண்ணி இன்றைக்கி ஊசி போட்டு அதுலேருந்து நீர் எடுக்கிறாங்க, அது இல்லைன்னா வேறு எதாவது வச்சு ஒத்தனை கூட, இந்த மாதிரி பல மாதிரி செஞ்சு அந்த கால் வீக்கத்தை சரி பண்ணுறாங்க. ஆனால் மீண்டும் வந்து கால் வீங்கிக்கிறது, அவங்களால் நடக்கவே முடியல, படி ஏறி ஒரு 10 படி ஏறி இறங்கினதுமே கால் வீங்கிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஊசி போட்டால் ஒரு மணி நேரத்துக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வந்து மாறி மாறி வீக்கம் வருதுன்னா சத்து பற்றாக்குறையில் வருது. அவங்க வந்து உணவு பழக்கத்தை மாற்றணும், உணவில் வந்து நல்ல சத்தான உணவு எடுக்கணும். சாதாரணமாக வந்து கொஞ்சமாக வந்து சாப்பிட்றோம், நிறையா குண்டாக இருக்கிறாங்கன்னு வாங்க, நிறையா சாப்பிட்டா வந்து ஒல்லி ஆகிடுவாங்க, கொஞ்சமாக சாப்பிட்டா தான் குண்டாக இருப்பாங்க. அப்போ வந்து 32 கவாலம் சாப்பிடணும், 32 கவாலம் சாப்பிட்டா கண்டிப்பாக எப்படியாப்பட்ட உடம்பு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். உடல் சுருங்கிச்சுன்னா உடல் இடையின் அளவு வந்து குறையும், இடையினுடைய அளவு குறையும் போது கால் வீக்கம் குறையும். அது இல்லாமல் கொஞ்சமாக சாப்பிட்டு நிறையா வந்து நொறுக்கு தீனிகளை திங்கிறது அந்த மாதிரி திங்கும் பொழுது சும்மா உள்ள உள் சுரப்பிகள் சுரந்து சுரந்து உடம்பு வந்து வீங்கிட்டே போகும், அதிக பலுவாக இருக்கும். அப்போ வந்து கால் முட்டி எடை தாங்காமல் வீங்க ஆரம்பிச்சிருது, லேசாக எங்கேயாவது பட்டதுமே மொத்தமாக வீங்கி உள்ளே ஜவ்வு வெடிச்சிருதுன்றாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனையில் வந்து முட்டி வீக்கம் வந்தது. இந்த முட்டி வீக்கம் வந்தவங்க எத்தனை முறை கட்டு மாவு கட்டு போடுறாங்க, இல்லை பல மாதிரி எண்ணெய்களில் கட்டு போடுறாங்க, ஒத்தடம் கொடுக்குறாங்க, இப்படி கொடுத்துட்டு வரும்போது அந்த வீக்கங்கள் உடஞ்சி ஜவ்வு வெடிச்சு போச்சு, அதை உள்ளே கிழித்து ஜவ்வை ஒட்டணுன்றாங்க. எத்தனை முறை ஒட்டினாலும் மீண்டும் மீண்டும் கால் வந்து சேதமாயிரும், கிழிச்சாலே அது மீண்டும் மீண்டும் அந்த அறுவை சிகிச்சை கொண்டு போயிட்டே தான் இருக்கும். கால் வந்து ஒரு மோசமான இடத்துல இருக்கும், அந்த கால் மடக்க விடாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை பூரா நடக்க முடியாமல் போயிடும். சாதாரணமாக முட்டி வீங்குதுன்னா சத்து பற்றாக்குறையில் தான் வீங்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18 வயசு பையனுக்கு காய் கால் முட்டி வீங்குது, அன்றைக்கி பார்த்தோம்னா 60 வயசு பெரியவங்களுக்கு கால் வீங்குதுன்னா கொஞ்சம் சத்து பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்லாமல் இருந்ததால் முட்டி வீங்குச்சு. இன்றைக்கி எல்லாமே இருக்குது, ஆனால் உணவு சரியில்லை. இன்றைக்கி இருக்கிற மாமிச உணவுகள் சாப்பிட்டதுமே உடம்பு வந்து வீங்கிட்டே போகுது, அதை சாப்பிட்டவங்க வேறு எந்த மாமிசத்தையும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ வந்து சத்து பற்றாக்குறையில் கை கால்கள் மட்டும் ரொம்ப பெருசு பெருசாகிடுது. இது இல்லாமல் வாழைத்தண்டு சாறு 1 நாள் 2 நாள் 3 நாள் சாப்பிட்லாம், தினந்தோறும் சாப்பிட வச்சுறாங்க. தினந்தோறும் சாப்பிட்டா உடம்பு முழுவதும்
பலம் இழந்து கை கால் வந்து வீங்க தான் செய்யும். அவங்கள வந்து செயல் இழக்க செஞ்சிடும், நடக்க விடாமல் செஞ்சிடும், படுத்த படுக்கையில் போடுறோம். இதெல்லாம் சரி செய்கிறதுக்கான மருத்துவத்துக்கு இப்போது பூவரசு இலை, அரசு வந்து அரச இலை வேற, இது பூவரசு. பூவரசு வந்து இதை பயன்படுத்துகிறோம். இதனுடைய இலையை வந்து பயன்படுத்தும் பொழுது முட்டியினுடைய வீக்கத்தினுடைய வலியை குறைக்கும், அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடியது. பூவரசு நிறைய இதுக்கு நம்ம பயன்படுத்தலாம், நிறைய மருத்துவத்துக்கு பயன்படும். இது தோல்லையும் வேலை செய்யும், முட்டிக்குள்ளேயும் வேலை செய்யும். அந்த ஜவ்வு இருக்குது பார்த்திங்கன்னா, ஜவ்வு வெடிச்சிருந்தாலும் அதில் வேலை செய்யக்கூடியது இந்த பூவரசு. பூவரசு இலையை வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறோம். இதோட சித்தரத்தையை எங்கே போடுறோமோ அந்த இடத்துல இருக்க வலி எடுக்கக்கூடியது. நம்ம வாய்க்கில் வச்சுருந்தோம்னா வாய்க்குள்ள இருக்க வலியை சரியாக்கும், உடம்பு மேலே போட்டோம்னா உடம்பு வலியை சரியாக்கும், இது முட்டி மேலே போட்டோம்னா முட்டியினுடைய வலி எடுக்கக்கூடியது. அந்த இடத்துல இருக்க வலியை அறுத்து எடுக்கிறதால தான் இதுக்கு பேர் அறத்தைன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த அறத்தையை பயன்படுத்தும்போது அந்த வலி முட்டியில் உள்ள வீக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், அந்த வலியும் குறைய ஆரம்பிச்சிடும். வெள்ளை மிளகு, வெள்ளை மிளகு நம்ம பயன்படுத்தணும். வெள்ளை மிளகினுடைய காரத்தன்மையை அதனுடைய தன்மையை பயன்படுத்தும்போது அந்த வலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். வலியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது எவ்வளவு முட்டி வீங்கியிருந்தாலும் அது சரியாக ஆரம்பிச்சிடும். முட்டி வீக்கம் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் கண்டிப்பாக உடலில் வந்து உணவு பழக்கங்களை மாற்றாமல் இது வந்து சரி பண்ண முடியாது. சரியானாலும் மீண்டும் வலிக்குதுன்னா அவங்க உணவு பழக்கத்தை மாற்றியே ஆகணும். உணவு பழக்கத்தை மாற்றினா தான் கண்டிப்பாக சரியாக வரும். கிராம்பு, கிராம்பை வந்து வலி நிவாரணியாக பயன்படுத்தலாம். கிராம்பில் வந்து நிறைய தைலங்கள் செஞ்சு, தலைவலி தைலம், முட்டி வலி தைலம், பல்வலி தைலம், இந்த மாதிரி பல தைலங்கள் தயாரிக்கலாம். ஏன்னா இது வந்து வலி நிவாரணி. கிராம்பு வந்து பூச்சிக்களை கொள்வது மட்டும் இல்லாமல் வலியை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது, வீக்கத்தை குறைக்கக்கூடியது. அதனால தான் கிராம்பை வந்து சாப்பிடும்போது சாப்பாட்டில் போட்டிருக்காங்க. உடல் வீக்கமாக இருக்கிறவங்க அதை சாப்பிடும்போது அதனுடைய வாசமும் எல்லாம் சேர்ந்து உடலில் உள்ள நீர்களை வெளியேற்றி அந்த வலியை குறைக்கக்கூடியது இந்த கிராம்பு. இந்த கிராம்பை பயன்படுத்தும்போது எவ்வளவு வீக்கமாக இருந்தாலும் அந்த வீக்கம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உண்டு பண்ணும். இது வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெயை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, அந்த வேப்ப எண்ணெய் போட்டோம்னா தோல் துவாரங்கள் திறக்கும். தோல் துவாரங்கள் திறக்கும்போது அதன் வழியாக நீர்கள் உள்ளே இருக்கிற நீர் வெளியாகும், ஜவ்வு வந்து ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணும். தேங்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக தோலுக்குள்ளே போகாது, அது தோலினுடைய துவாரங்களை அடைக்கக்கூடியது. தோலினுடைய துவாரங்களை அடைக்கும் பொழுது அது வந்து சரியாகாது. அதனால் கண்டிப்பாக வந்து வேப்பெண்ணெயை தான் பயன்படுத்தணும். வேப்பெண்ணெயை பயன்படுத்தணும்னா இது வந்து சூடு, இது அதிக அளவு சூடை உடலில் உண்டாக்கும். அந்த முட்டியில் உள்ள வீக்கத்தில் வந்து சூடை உண்டாக்கும் பொழுது அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக வேண்டி தான் வேப்பெண்ணெயை பயன்படுத்தணும். இதையெல்லாம் பயன்படுத்தி முட்டி வீக்கத்துக்கான மருந்தை இப்போ தயாரிக்கலாம். இந்த முட்டி வலிக்கான மருந்தை இப்போ தயாரிக்க போகிறோம். முட்டி வலிக்கு வந்து முக்கியமாக வந்து முதல்ல வந்து பூவரசிலை. பூவரசிலைக்கு வந்து வேப்பெண்ணெயை ஒரு 75 மில்லி எடுத்துருக்கோம். அதை வந்து காய்ச்சணும். முதல்ல இதில் வந்து பூவரசிலை ஒரு 3 இலை எடுத்துக்கிட்டால் போதுமானது. மிளகு வந்து ஒரு 15 மிளகு, வெள்ளை மிளகு. கிராம்பு வந்து ஒரு 10 கிராம்பு எடுக்கும். சித்திரத்தை வந்து ஒரு 1 கிராம் அளவு எடுத்துட்டால் போதும். அதை இடித்து நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து 1 கிராம் அளவுக்கு எடுத்து. இதை ஏன் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து அந்த இதை சூடு பண்ணணும் எண்ணெயை? எதுக்காகனாக்கா அந்த எண்ணெய் முறிஞ்சு ரொம்பவும் வந்து அந்த மருத்துவ குணம் இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக
இதமான சூட்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் அந்த பவுடர் பொடி இதெல்லாம் போட்டு பச்சை இலையா இருக்கிறதுனால திடீர்னு சொல்லி தீ பிடிக்கிற வாய்ப்புகள் இருக்குதுன்றதுனால எல்லாமே போட்டு தான் நம்ம அடுப்புல வச்சு இதமான சூட்ல வச்சு காச்சி எடுக்கணும் இப்போ எண்ணெய் அடுப்புல முதல்லயே வச்சிட்டு இதெல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணி போடுறதுக்குள்ளேயும் வந்து எண்ணெய் கருகி முறிஞ்சு போயிடும் அதனாலயே வந்து நாம எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு இதமான சூட்ல வச்சு காச்சி வடிகட்டி எடுக்கணும் எண்ணெய் ரொம்ப கொதிக்க விடாம அந்த நரநரையா நரைச்சு வரப்பவே வந்து நாம அந்த எண்ணெயை வந்து இறக்கிறணும் ரொம்ப முறுகி போயிருச்சுன்னு சொல்லிட்டு முறுக விட கூடாது முட்டி வலி எண்ணெய் வந்து இதமான சூட்ல இறக்கி இருக்கோம் அதுக்கு மேலன போது பாத்துるீங்க அது வெடிச்சது பாருங்க வெடிக்கும் போது நம்ம கண்ணுல பட்டுறோம் கண்ணுல பட்டினா கண் போய்டும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் முகத்தை கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு தான் இந்த எண்ணெயை காச்சணும் இல்ல ஒரு தட்டு எடுத்துட்டு முன்னாடி இப்படி மறைச்சிக்கிட்டே காச்சணும் ஓரளவுக்கு அந்த தட்டிலே தாகும் இதனுடைய சூடு இதனுடைய வாசம் வந்து அப்படியே வேப்ப எண்ணெய் மணத்தோட இந்த பூவரசம் இலையும் சேர்ந்து இருக்கறதால அந்த வலியை வந்து சீக்கிரம் எடுக்கும் இந்த சித்திரத்தையே சேர்த்திருக்கோம் கிராம்பு சேர்த்திருக்கோம் வெள்ளை மிளகு சேர்த்திருக்கோம் இதெல்லாம் சேர்த்தெடுத்து வலி வந்து எவ்வளவு முட்டியில வலி இருந்தாலும் அந்த வீக்கத்து மேல இத தடவிட்டு 2 மணி நேரம் கழிச்சு கத்தரிக்காய் எடுத்து லேசா அறுத்து அத வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணி அந்த வீக்கம் உள்ள இடத்துல ஒத்தணம் கொடுத்துட்டு வந்தோம்னா எப்படியாப்பட்ட முட்டி வலியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும் குறையும் போது அந்த வலியே இல்லாம போய்டும் இப்ப மாதவிடாய் பெண்களுக்கு வந்து நிறைய ரத்தம் போயிடுச்சுனா அவங்களால நடக்க முடியாம போய்டும் கை கால் முட்டி வந்து நீட்ட முடியாம ஆனா வீங்கி மட்டும் இருக்கும் எல்லா முட்டியும் வீங்கி இருக்கும் அதிகமா ரத்தப்போக்கு போனவங்களுக்கு அவங்களுக்கு இது வந்து சிறந்த மருந்தா இருக்கும் இத எடுத்து மெதுவா தடவிட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுறணும் 2 மணி நேரம் கழிச்சு கத்தரிக்காய் எடுத்து லேசா கீழ எடுத்துட்டு தோசைக்கல்ல சூடு பண்ணி கை தாங்குற அளவுக்கு நம்ம கை வந்து சூடு தாங்குற அளவுக்கு அத வச்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் அந்த முட்டி மேல வைக்கணும் ஏனா அந்த தோல் எல்லாமே மெல்லடி பட்டு போயிருக்கும் ரொம்ப இதமா இருக்கும் அந்த வச்சதுமே சூட்ல பொத்து அது வேற என்னமோ சொல்வாங்க முட்டி வீங்கினது இல்லாம அங்க வந்து பெருசு பெருசா வந்து கொப்பளம் வர வச்சிர கூடாது இதமான சூட்ல தான் ஒத்தணம் கொடுக்கணும் அது கத்தரிக்காயில ஒத்தணம் கொடுத்தீங்கன்னா அந்த வேகமா அந்த வலியை குறைக்கும் உள்ள இருக்கிற நீரை இழுக்கும் கத்தரிக்காய் ஒத்தணம் கொடுத்தாலே உடம்பு முழுவதும் கொடுத்துட்டு வரலாம் அதை எப்படி செய்வாங்கன்னா கத்தரிக்காயை கம்பியில கோர்த்து நெருப்புல அப்படியே காட்டி உடம்புல உருட்டிட்டு வந்தாங்க இந்த எண்ணெயை தடவி எங்க அதிக வீக்கம் இருக்கோ அங்க இருக்கிற நீரை பூரா அந்த கத்தரிக்காயினுடைய சூடு எடுத்துரும் வலி எடுத்துரும் முட்டி வீக்கத்துக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் கால் வந்து உங்களுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்க ஆரம்பிச்சுருவாங்க இதை போட்டுகிட்டே வந்தால் வலி குறையும் ஆனால் உணவு பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றணும் உணவு பழக்கம் மாற்றலைன்னா மீண்டும் மீண்டும் கால் வலி வந்துடும் சத்து பற்றாக்குறையில் கால் வீங்க தான் செய்யும் சத்து கூடிடுச்சுன்னா எந்த ஒரு கால் வீக்கம் வராது நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா 70 வயசு 80 வயசு வரைக்கும் நடந்தாங்க 10 கிலோமீட்டர் நடந்தாங்க இன்றைக்கி யாரும் நடக்கிறது இல்லை கால் வீக்கம் குறையணும்னா சிறு தானியங்களை பயன்படுத்தணும் சிறு தானியங்களில் குருதவள்ளி அரிசி திணை இதை வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த உடம்பு வந்து எவ்வளோ குண்டா இருந்தாலும் அது வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் அந்த சிறு தானியங்கள் சாப்பிடும்போது திணையும் குருதவள்ளியும் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல உள்ள கொழுப்புகள் கரைய ஆரம்பிச்சிடும் நல்ல திடகாத்தியமாக இருப்பாங்க அவங்க உடல் வந்து கட்டாக மாறும் அப்போ வந்து உடம்பு வந்து தாங்கக்கூடிய இடையை வந்து முட்டி தாங்க இல்லைனா முட்டி ஜவ்வு வெடித்து உள்ளே வீங்கி எந்த நேரமும் கால் வீங்கிட்டே இருக்கும் காலுக்கு வந்து இன்றைக்கி நிறைய துணி போட்டு கட்டுறாங்க கட்டிட்டு நடந்தாலும் போய் அவுத்து விட்டதும் கால் வந்து புஷுன்னு வீங்கிக்கிறோம் அந்த வீக்கம்லாம் இல்லாமல் ஆகணும்னா இந்த எண்ணெயை பயன்படுத்தணும் இந்த எண்ணெயை தேய்ச்சாலே அங்கே இருக்க வலி போகிறது உங்களுக்கு அப்போவே தெரியும் தேய்ச்ச 10வது நிமிஷத்தில் வலி குறைய ஆரம்பிச்சிடும் வலி குறைஞ்சா நீங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க நல்லா நடந்துட்டு வந்து அதுக்கப்புறம் நல்லா 2 மணி நேரம் கழித்து தான் ஒத்தணம் கொடுக்கணும் எண்ணெயை தடவுனதும் உடனே ஒத்தணம் கொடுக்கக்கூடாது உடனே கொடுத்தீங்கன்னா அது வேலை செய்யாது ஏன்னா தோல் துவாரங்கள் வழியாக முட்டிக்குள்ளே இறங்கணும் அந்த எண்ணெய் இறங்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் அது இறங்கி உள்ள எல்லா இடத்துலையும் இறங்கினதுக்கப்புறம் ஒத்தணம் கொடுத்தோம் கத்திரிக்காயில் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற வலியை முழுவதும் எடுத்துரும் நீரை வெளியில் எடுத்துரும் ஜவ்வு வெடிச்சிருந்தால் கிழிஞ்சிருந்தாலும் அந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றதுக்கு வழியை உண்டு பண்ணும் தீராத வலியை தீர்க்கும் அந்த முட்டி வலி முட்டி வலிக்கு நிறைய பேர் இருக்காங்க முட்டி வலிக்கு காரணம் நிறையா இருக்குது அது வந்து ஒரு கதையாக சொல்லிட்டு போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது முட்டி வலிக்கான கதை ஆனால் முட்டி வலி ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நம்ம உணவு பழக்கங்கள் சரியில்லை நம்ம சாப்பிட்ற பால் சரியில்லை அன்னைக்கு இன்றைக்கி வந்து நாட்டு மாட்டு பால் பார்த்திங்கன்னா அதிக அளவு குடித்தவங்க 50 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கலாம் இன்றைக்கி இருக்கிற பால் சாப்பிட்டிங்கன்னா 1/2 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது இந்த மாடுகள் நடக்கவே நடக்காதது எப்படி நாட்டுக்கோழி ஓடுதோ
அதுக்கு ஈடா இன்னைக்கு கறிக்கோழி ஓடுமா ஓடாது அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பசுமாடு வீட்டு விட்டு வெளியில போகாது நாட்டு பசுமாடு அவுத்துட்டு பாருங்க 50 கிலோமீட்டர் சுத்திட்டு வந்து மூச்சு வாங்காம நிக்கும் அந்த நாட்டு மாட்டு பாலை குடிச்சவங்க தான் ஜல்லிக்கட்டுல மாட்டை அடக்கனாங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல மாடே விடாதனா அடக்கிறதுக்கு ஆளே இல்ல ஏனா நல்ல மாட்டை பூரா விக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டு மாட்டு பால் குடிச்சவங்க தாய் பாலுக்கு வீரமா இருக்கும் அதனால தான் அந்த மாட்டு பாலை சாப்பிட சொல்றேன் அந்த முட்டி வலியும் வராம இருக்கும் முட்டி வலி வராம இருக்கணும்னா இந்த எண்ணெயை பயன்படுத்தணும் இதை தினந்தோறும் பயன்படுத்தலாம் இல்ல வலி வந்தா மட்டும் பயன்படுத்துங்க வலி இல்ல எனக்கு ஒரு நாள் போட்டதே எனக்கு ஒரு மாசத்துக்கு வலி இல்லனா வச்சிக்கிங்க இந்த எண்ணெய் கெட்டு போகாது மீன் எடுத்து வெயில்ல ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனா அந்த வெயில்ல காஞ்சாலே போதும் திருப்பி அடுப்புல வைக்க வேண்டாம் அந்த வெயில்ல வச்சிட்டு மறுபடியும் எடுத்து பயன்படுத்தினீங்கனா முட்டி வீக்கத்துக்கு கண்டிப்பா அது வந்து சீக்கிரமா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த எண்ணெயை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சாந்திரி இப்போ வந்து ஜப்பான் பத்தி நான் ஒரு ஃபேக்ட் சொல்லப் போறேன் இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் படிப்பூர்ல வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் படிக்கிறோம் அப்புறம் எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல என்ன விட்டுருங்க அப்படின்னு போய் வீட்டுல சொன்னா என்ன சொல்லுவாங்க மாடு மேய்க்க போ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஏதாவது வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லுவாங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல நீ இதுதான் லாய்க்கு அப்படின்னு எல்லாம் திட்டுவாங்க இல்லையா இதுவே நீங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா யாராவது மாதிரி தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போய் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து தைரியமா சொல்லுவாங்களாம் அவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்களா இந்த மாதிரி மாடு மேய்க்க போ அப்படிலாம் சொல்லாம நம்ம ஜப்பான்ல பிறந்திருக்கலாமே ஆமா உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க உனக்கு என்ன ஃபீல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த ஃபீல்டை நீ சூஸ் பண்ணி உடனே வேலை கத்துக்கோ வேலை உடனே பண்ண ஆரம்பி அது பாத்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அவங்க ரொம்ப குறியா இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு இப்போ நம்ம ஊர்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன் நான் வந்து ஆசைப்பட்டு விஸ்காம் எடுக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்டேன் என் அப்பாட்ட போய் நான் சொன்னேன் நீ இன்ஜினியரிங் படிச்சு கேட்டுனா கெட்டுப்போ அப்படின்னாரு சோ அந்த 4 இயர்ஸ் வந்து நான் பேசிக்கா வந்து டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் அவருக்கே தெரியும் நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் அந்த 4 இயர்ஸ் வந்து பேசிக்கா நான் என்ன பண்ணிருக்கேன்னா எனக்கு தெரியும் நான் வந்து மீடியாக்குள்ள தான் வரப்போறேன் எனக்கு தெரியும் அந்த 4 இயர்ஸ் வந்து என் அப்பாக்காக தான் நான் படிச்சேன் சோ அது வந்து டைம் வேஸ்ட் இல்ல நான் இன்னும் கூட முன்னாடியே வந்திருக்கலாம் சோ அதனால தான் ஜப்பான்ல என்ன பண்றாங்க அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ண அந்த 4 இயர்ஸ் நீ வேஸ்ட் பண்ணாத அந்த 4 இயர்ஸ் நீ ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜப்பான்ல வந்து மோட்டிவேட் பண்றாங்க நல்ல விஷயம் நம்ம ஜப்பான்லேயே பிறந்திருக்கலாம் இன்னொரு விஷயமா நான் கேள்விப்பட்டேன் நம்ம குழந்தையில வந்து ஏபிசிடி கத்துப்போம் இல்ல இந்த வார்த்தைகள்லாம் கத்து தருவாங்க ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாம் கூட்டு போறாங்க இல்லையா ஆனா ஜப்பான் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து பஞ்சுவாலிட்டி அப்புறம் வந்து டிசிப்ளின் இந்த மாதிரி சில விஷயங்கள் அதாவது சாப்பிட்டா அவங்க பிளேட் அவங்களே கழுவுறது அவங்க க்ளோத்ஸ் அவங்களே வாஷ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து அந்த குழந்தைங்களை செய்ய விடுவாங்களாம் ஸோ தட் அந்த பஞ்சுவாலிட்டி டிசிப்ளின் எல்லாம் வரும் சின்ன சின்ன நீட்டா வச்சுக்கணும் கிளீனா வச்சுக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நிலையா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விஷயம்லாம் அது சைனா ஜப்பான் எல்லாம் இருக்கு அதனாலதான் ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிரோஷிமா நாகசாகி இன்சிடென்ட்க்கு அப்புறம் கூட பொருளாதாரத்துல வந்து இவ்வளவு முன்னுக்கு வந்திருக்காங்க தேர்ட் வந்திருக்காங்க வேர்ல்டு லெவல்லே சோ அது காரணம் வந்து இது மாதிரி அவங்க ஒரு சில விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்றதுனாலதான் நம்ம பேரண்ட்ஸ் இது மாதிரிலாம் கொஞ்சம் போனா நல்லா இருக்கும் நல்லாதான் இருக்கும் இந்தியா கொஞ்சம் மாதிரி நல்லா தான் இருக்கும் சோ என்னதான் ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் டைம் அப்படின்ற விஷயம் ரொம்பவே முக்கியம் இல்லையா சோ இன்னைக்கு 12 ராசிக்காரர்களோட யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்தத்தை தர ஷெல்வி காத்துட்டு இருக்காரு பாத்துலாமா பாத்துலாம் இது யோகம் நல்ல யோகம் வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 24ஆம் தேதி 11வது மாதம் 2015ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் மனதில் தேக ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் மருத்துவ ஆலோசனையை தவிர்த்து கொள்ளாமல் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் வெளிவட்டாரம் உத்தியோகம் சுபகாரிய அமைப்புகள் சுபவிரய பிராப்தங்கள் மனதிற்கு சந்தோஷமான இடத்திற்கு செல்வது பொறுமை நம்பிக்கை படிப்படியாக நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் தொலைதூர செய்திகள் பல விதத்தில் யோகம் அனுகூலங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவலைப்படுத்தலாம் அதே சமயம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பு எல்லாம் அனுகூலங்களே காணப்படுகிறது மனசஞ்சலங்கள் திடீரென்று அதிகமாகும் சிலருக்கு பய அமைப்பு ஏற்படும் எதிர்காலத்தை நினைத்தெல்லாம் நிகழ்காலத்தை கெடுத்து கொள்வீர்கள் பய அமைப்பு வேண்டாம் எது எப்படியா இருந்தாலும் தெய்வ பலம் எல்லாவற்றிலும் மேன்மை தரும் என்பதை நம்புங்கள் பெரும் சந்தோஷத்துடன் இருங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் நல்ல விஷயங்களுக்கு உண்டான நாளாக காணப்படுகிறது சோம்பல் அமைப்பு பல விதத்தில் பாதிப்புகள் ஏற்படுத்தும் அரசமைப்பில் மிகப்பெரிய கௌரவம் ஏற்படும்
அரசாங்கத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்கள் அதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படலாம். மேலதிகாரிகள் தனிப்பட்ட துறையில் எந்த விதமான அனுகூலங்கள் எல்லாம் பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு சமூகத்திலும் உத்தியோகத்திலும் தொழிலமைப்பிலும் குடும்பத்திலும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். உத்தியோகம் சீரும் சிறப்பும் ஏற்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொலைதூர செய்திகள் நன்மைகள், பிள்ளைகள் அமைப்பில் ஏற்றங்கள், மன சந்தோஷங்கள், உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளுக்கெல்லாம் முயற்சி செய்யக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்த விஷயத்தில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சிறிய சிறிய விஷயத்திற்கு வாக்குவாதம் வேண்டாம், கோபமே வேண்டாம். யாரோ ஏதோ செய்கின்ற தவறுக்கெல்லாம் ஆவேசப்படுவது, தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். யார் எந்த ஆலோசனை கூறினாலும் அத்தற்சமயம் எடுத்துக்கொள்வதே உங்களுக்கு சால சிறந்தது என்பதை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அதற்கேற்றவாறு உங்கள் கொள்கையிலே மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டத்தை நினைவில் வைத்து கொண்டாலே போதும். அரசமைப்பு உத்தியோக அமைப்பில் கஷ்டங்கள் காணப்படவில்லை. பயணங்களில் அவசரகதி வேண்டாம். அதேபோல் கொடுக்கல் வாங்கல், பொருள்களை வாங்குகின்ற சமயத்தில் உடைமைகள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் கராராக இருந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத எல்லாவற்றிலையும் முழு நம்பிக்கை பெரும் சிக்கலாகிவிடும். குறிப்பாக தேகாரோக்கியத்தில் சாதாரண சுவாசக்கோளாறு கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, அரசமைப்பு எல்லாம் அனுகூலமான நாளாகவே காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் சுபகாரியத்திற்கு உண்டான முயற்சிகள் பெரும் வெற்றி ஏற்படும். லாபம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிட வேண்டாம். பிறர் குடும்பத்திற்கு உங்களுடைய ஆலோசனைகள் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை பெறக்கூடிய நாளட்டம். சோம்பலையிலிருந்து அறவே மீண்டு கொள்ளுங்கள். நல்ல நாளில் சுறுசுறுப்புடன் இயங்குங்கள். எப்பொழுதும் நேரம் தவறாமையை பின்பற்றுங்கள். நேரம் தவறாமையில் இல்லாமல் மற்றவர்களை குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. நல்ல முன்னேற்றம், அனுகூலங்கள், ஏற்றங்கள், தொற்றது தொலைக்கூடிய நூல அமைப்புகள், மறைமுக நோய் உபத்திரத்திலிருந்து மீண்டு வருவது, மருத்துவ அமைப்பிலிருந்து மீண்டு வருவது என்ற சகல விதத்தில் நிம்மதி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மனசஞ்சலங்கள் தீரும். புதிய வரவுகளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள், பயணங்களால் அனுகூலங்கள், தடைகள் நிவர்த்திகள், கல்யாண தடை, உத்தியோக தடை நிவர்த்திகள், பண வரவில் இருந்த பிரச்சனை நிவர்த்திகள், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் நிம்மதியும் பெற்றுத்தரும். சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது தனுசுக்கு மேன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் ஏற்படக்கூடிய உபத்திரத்தில் கவனம். இரத்த சம்பந்தப்பட்டவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரமோ உத்தியோகத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. புதிய பொருள் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நாள்களை கடத்தி கொண்டே போக வேண்டாம். பூமி பூஜைக்கு உண்டான அமைப்பை உடனடியாக நிவர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் தள்ளி கொண்டு போவது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். சுபகாரிய அமைப்புகளுக்கு முயற்சிகள் விரைவிலே நல்ல விஷயமாக காணப்படும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள்.
உங்களுக்கு இன்றைய நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம். உங்கள் ஆலோசனை மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். மன சந்தோஷம் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய அனுகூலங்கள் காணப்படுகிறது. அரசு உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள் கூட நட்பு பாராட்டக்கூடிய உன்னதமான நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏற்றங்கள், அனுகூலங்கள், தன்னம்பிக்கைகள், தைரியமாக உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தினுடைய பிரதிபலிப்பு சமூகத்திலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அமைப்பு. தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகளே மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிய சிறிய விஷயத்திற்கு ஜாமீனோ ஜவாப்போ கொடுக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்க பிரச்சனையை மத்தியஸ்தம் கூடாது. நீங்களாகவே போய் பேசி தீர்த்து கொள்வது வீடு வரை பிரச்சனை வராமல் பாதுகாக்கப்படும். உணர்ச்சி வசப்படுவது ஆபத்தாகிவிடும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சோ ராம், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் தி ஷோக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். என்ன செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? மூலிகை மருத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொன்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. நீங்க கிராம்பு பத்தி சொன்னீங்க இல்லையா, அதுவும் நல்லா இருந்தது. எனக்கு வந்து நிறைய போர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த கிராம்பு யூஸ் பண்ணி அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஓகே, பேஸ்ட் யூஸ் பண்ணலான் இருக்கீங்க, நல்ல விஷயம் தான். எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்க ஜப்பான் பத்தி சொன்னீங்க இல்லையா, அது உண்மையிலே பிடிச்சிருந்தது. நம்ம இந்தியாவும் மாறினா நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக மாறும் ஒரு நாள். அந்த விஷயத்தில் நம்ம கிளம்பின டைம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பையும் உலக நடப்பையும் சொல்றதுக்காக வேந்தரன் இளங்கதர் காலை செய்திகளை அவங்களோட சேர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவாரன் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Let's go.